வணக்கம். சில்வர்சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். பெண் குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்தும் ஆண் குழந்தைகளை கண்டித்தும் வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார். பொதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை இணை இயக்குநரை பார்த்து ராஸ்கல் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடினர். பெண் குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்தும் ஆண் குழந்தைகளை கண்டித்தும் வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என சர்வதேச பெண் தின விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிக அளவில் பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதால் மருத்துவர்கள் அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்றும், மேலும் பெண்கள் அனைவரும் தங்களது உடல்நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆண்கள் பக்கபலமாக இருந்து பாராட்ட வேண்டும் எனவும், பெண்கள் என்றால் உருவ கேலி உருவ விமர்சனம் செய்வார்கள், ஆனால் இதற்கெல்லாம் அசரமாட்டேன் என இருப்பதுதான் அவர்களின் பக்கபலமாக உள்ளது என்றார். மேலும் பெண் பிள்ளைகளை உரிமை கொடுத்து சுதந்திரமாகவும் ஆண் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என்றார். அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபாரிசு செய்தால் ஏற்க மாட்டீர்களாம். குடிமை பொருள் வழங்கல் துறை இணை இயக்குநரை பார்த்து ராஸ்கல் தொலைத்து விடுவேன் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் இலவசங்கள் வேண்டாதவர்கள் தங்களது ரேஷன் கார்டுகளை சரண்டர் செய்து குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் இலவசம் பெறக்கூடிய குடும்ப அட்டைகளை சரண்டர் செய்து கௌரவ குடும்ப அட்டைக்கு பதிவு செய்யும் நிகழ்வு குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துவங்கியது. இதில் பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று குடும்ப அட்டைகளை சரண்டர் செய்து கௌரவ குடும்ப அட்டைக்கு பதிவு செய்தனர். அப்போது துணை இயக்குநர் ரவிச்சந்திரனை பார்த்த பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களுக்கு ரேஷன் கார்டு தொடர்பாக பரிந்துரை செய்து அனுப்பினால் அதை ஏற்க மாட்டீர்களா, மக்களை உதாசீனப்படுத்துவதா, அவர்கள் கொடுக்கும் மனுக்களை தூக்கி வீசுவதா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு குடும்ப அட்டை பெறுவதற்கு 5000 ரூபாய் பணம் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்துள்ளது என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டி பேசினர். மேலும் ஒரு நாளைக்கு 50000 ரூபாய் லஞ்சமாக பெறுவதாக புகார் வருகின்றது. அப்போது குறுக்கிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் என்று மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கையொப்பம் விட்டு அனுப்பினால் உடனடியாக கையொப்பம் விட்டு உடனே தர வேண்டுமா என கூறியதாக மக்கள் எங்களிடம் தெரிவிக்கின்றனர் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர். மேலும் கோபம் அடங்காத சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பொறுக்கி ராஸ்கல் தொலைத்து விடுவேன் என அதிகாரி ரவிச்சந்திரனை மிரட்டியது ஊழியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது.
மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடினர். சர்வதேச மகளிர் தின விழா இன்று உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவத்துறை வல்லுநர்கள் பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையிலான மருத்துவ குறிப்புகள், உடற்பயிற்சி வகைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை ஐஜி சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவிகள் தங்களின் கைகளில் ஏந்திய வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகளிர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். Every right to the society, every right to the family, every right to the opportunities, right? Enjoy yourself and have a great day of Women's Day. Happy Women's Day! மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து கிராமப்புறமான கரையாம்புத்தூர் பகுதிக்கு செல்லும் தனியார் பேருந்தில் இன்று ஒருநாள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கிராமப்புறமான கரையாம்புத்தூர் பகுதிக்கு முருகவிலாஸ் என்ற தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று ஒருநாள் இப்பேருந்தில் பயணம் செய்யும் மகளிருக்கு டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பயணம் செய்ய பேருந்தின் உரிமையாளர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வகையில் இன்று முழுவதுமாக இப்பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர். மேலும் இரண்டாவது ஆண்டாக மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்வது குறிப்பிடத்தக்கது. மகளிர் தினம் அதனால் வந்து மகளிர்கெல்லாம் இலவசமாக நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் ஓனர் பதினஞ்சு ஆடு ஓனர் பேர் சொல்லுங்கள். பஸ்ஸு பேர் பஸ்ஸு பேர் முருகல்லார். இன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லாருக்குமே ஃபுல்லாகவே எல்லாருக்குமே எல்லாருக்குமே லேடிஸுக்கு மட்டும் எல்லாருக்குமே அதானே இவங்களுக்குலாம். புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற மகளிர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பேசினார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மகளிர் தின விழா லப்போர்த்தி வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற மகளிர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கெனடி, உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால், திமுக மாநில துணை அமைப்பாளர் அமுதகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் அருண் செல்வி, தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, தியாகராஜன், சக்திவேல், கலிய கார்த்திகேயன், வடிவேல், மோகன், ஆறுமுகன், ராதாகிருஷ்ணன், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காயத்ரி, ஸ்ரீகாந்த், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சபிதா, மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் நர்குணா, புஷ்பலதா, மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் நர்கீஸ், ஜான்சிராணி, அல்போன்சா, சந்திரகலா மற்றும் தொகுதி துணை செயலாளர்கள் கவிதா, புஷ்பலதா, பானுபிரியா, அலமேலு, சாந்தி, ஜெயசுமதி, சுகுணா, தமிழ்செல்வி, கலைவாணி, திராவிட செல்வி, காளியம்மாள், புவனேஸ்வரி, நந்தினி, ஜெகதீஸ்வரி, சுமித்ரா, புஷ்பமாலா, சுமதி, கல்பனா, மேரி, கோமதி, மங்கையர்கரசி, அம்மு, உமா, காயத்ரி, சித்ரா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பலர் பங்கேற்றனர். செல்லிப்பட்டு கிராமத்தில் அரசு கிளை நூலகம் மேம்படுத்துதல் மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது.
திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கிளை நூலகம் ₹1,81,00,000 மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியில் துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலை கோட்ட செயற்குறியாளர் சுந்தர்ராஜ், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கந்தன், மன்னாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர்கள் சீனிவாசராம், துளசிங்கம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக தலைமை கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. 500 மேற்பட்ட மகளிர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் இன்று மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி அதிமுக தலைமை கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் சாலையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக பெண்களுக்கான பாதுகாப்பான கட்சி என்றும், அதிமுகவில் பெண்கள் அதிக அளவு கட்சி பணிகள் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வருங்காலத்தில் அதிக அளவு பெண்கள் கட்சியில் ஈடுபட வேண்டும் என பேசினார். தொடர்ந்து 500 மேற்பட்ட பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாசிமக திருவிழாவை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் மாசிமகம் முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாணரப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீவாலம்புரி சுந்தர விநாயகர் கோவிலுக்கு ₹1,75,000 மற்றும் நேதாஜி நகர் கெங்கை முத்து மாரியம்மன் கோவிலுக்கு ₹1,00,000, மொத்தம் ₹1,11,75,000 அலுவலகங்களில் திருப்பணிக்கான நிதி உதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பெற்றுத்தந்தார். புதுவை உப்பளம் தொகுதி வாணரப்பேட்டைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீவாலம்புரி சுந்தர விநாயகர் கோவில் கட்டுமான திருப்பணிக்கான நிதி உதவி மற்றும் நேதாஜி நகர் கெங்கை முத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான திருப்பணிக்கான நிதி உதவியினை அறநிலையத்துறை மூலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து பெற்றுத்தந்தார். இந்நிகழ்ச்சியில் வாணரப்பேட்டை நிர்வாகக்குழு, கலியபெருமாள் செயலாளர் விஜயன், பொருளாளர் வாசு மற்றும் நேதாஜி நகர் ஆலய குழு நிர்வாகிகள் நாகமணி, அரிகிருஷ்ணன், தினகரன், ஜெயபிரகாஷ், சங்கர், சுரேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் அனைவரும் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது.
காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் புதுடில்லி இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மெழுகுவர்த்தி கைவினைப் பொருள் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் உருளையன்பட்டி தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மகளிர் தின விழாவை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி உருளையன்பட்டி தொகுதி சார்பாக புடவை, டப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் கருணாநிதி முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அன்புராஜ், சிவா, ராஜ்கமல், பாலு, ரூபன், கலியன், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று சர்வதேச மகளிர் தின விழா கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் துவக்கமாக ஆங்கில துறை தலைவர் முனைவர் கலா அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் நிகழ்விற்கு தலைமை தங்கினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ டாக்டர் நளினி பார்த்தசாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் உரையாற்றுகையில், பெண்கள் மகதான சக்தியாக திகழ்பவர்கள். இன்று அனைத்து துறைகளிலும் முன்னேறி வரும் பெண்கள் மேலும் முழுமை பெற தங்களுக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அதனை நோக்கி தன்னம்பிக்கையுடன் உழைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பெரும் சாதனைகளை செய்து வெற்றி இலக்குகளை எட்ட முடியும். மேலும் பிறருக்கு உதவும் சேவை மனப்பான்மையோடும் நாம் இருக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர் பட்டய கணக்காளர் சுகாசினி, திலீப், பணிநிறைவு பெற்ற பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள் முதலானோர் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கவிதை கட்டுரை மேக்கப் போட்டிகள் மற்றும் சுவரொட்டிகள் தயாரித்தல் புகைப்பட போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்ற மாணவியர்களுக்கு கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிறைவில் பேராசிரியர் முனைவர் சுனிதா நன்றி உரை வழங்கினார். கல்லூரியில் கூடுதல் பாடத்திட்ட செயல்பாட்டு மையம் மற்றும் கல்லூரியின் புதுமை படைப்புலங்கு மையமும் இணைந்து விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாசி மகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அதிமுக கிழக்கு மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவரியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மாசிமக தீர்த்தவரிக்கு வந்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளரும் புதுச்சேரி திருப்பதி குரூப்ஸ் உரிமையாளருமான தினேஷ்குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசிமகத்திற்கு வருகை தந்த 1000 மேற்பட்டவர்களுக்கு தினேஷ்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தீபக், முரளிகுமார், ஐயப்பன், அன்புராஜ், பாலமுருகன், விக்னேஷ், சந்தோஷ், பிலால், ஹரிஷ்குமார், சித்தார்த் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பெண் குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்தும் ஆண் குழந்தைகளை கண்டித்தும் வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை இணை இயக்குநரை பார்த்து ராஸ்கல் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடினர். இத்துடன் சில்வர்சட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.